மேம் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு. நான் சொன்னேன், மேம் வந்து உங்கள் படம் நான் வந்து சில்லு கருப்பட்டி மட்டும் தான் பார்த்துருக்கேன், மீது எதுவும் பார்க்கல, அதனால் அங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன். கில்ட்டை போகணும்னா கண்டிப்பாக கிளம்பி வந்துடுங்க அப்படின்னாங்க. கிளம்பி வந்துட்டேன். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. தமிழில் இருக்கிற பாய்ஹுட் மாதிரியான ஒரு படம் நினைக்கிறேன். அதுக்கான மெனக்கடல் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பிட்டர் ஸ்வீட் லைஃப் இதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த எமோஷன் நமக்கு தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட டைட்டிலோட ஃபேன் தான். எல்லாமே ஒரு ஹைக்கு கவிதையோட டைட்டில் மாதிரி இருக்கும். மின்மினி, பூவரசம், பிப்பி, ஏழை, இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு ஹைக்கு கவிதைக்கு ஒரு டைட்டில் வைப்போம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க டைட்டிலோட வெரி பிக் ஃபேன் தான். படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். நல்லாயிருக்கு. சினிமாடோகிராஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கமல் சார் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மனோஜ் சார் ஒர்க் எனக்கு எல்லாருமே தெரியும், பெரிய ஜாம்பவான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக கதிஜா ரஹமான், ரஹமான் சார் சாரோட ஃபேமிலியில் வர முக்கியமான இசை இளவரசி கதிஜா ரஹமான் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.